ஸ்ரீகுருப்போ நம கருணாசாகரம் சாந்தம் அருணாச்சலவாசிம் ஸ்ரீசேஷாத்ரிகுரும் வந்தே ப்ரஹ்மீபூதம் தபோநிதிம் சத்குருச்சரணாரவிந்தாபியாம் நம அசாத்யசாதகஸ்வாமின்னே அசாத்யம் தாவகிம் மதே ராமதூத கிருபாசிந்தோ மக்கார்யம் சாதய பிரபோ. அன்பார்ந்த பக்தகோடிகள் அனைவருக்கும் இறையருளும் குருவருளும் பரிபூர்ண அனுகிரகத்தையும் வெற்றியையும் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிண்டு கார்த்திகை மாதத்தினுடைய பலன்களை நாம் சிந்திக்க போகிறோம். கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவான் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம். இந்த மாதமானது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுத்துட்டே இருக்கு. எந்தெந்த ராசி பக்தகுடிகளுக்கு என்னென்ன அனுகூலங்கள் நாடி ஓடி வரப்போகிறது அப்படிங்கிறதையும் நாம் சிந்திக்க போகிறோம். நமது ராசி பலன் நிகழ்ச்சியில் எந்தெந்த ராசி பக்தகுடிகள் எந்தெந்த மாதத்தில் எதை செய்யணும் எதை தவிர்க்கணும் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளை நாம் தொடர்ந்து சிந்தனை பண்ணுறோம். அந்த சிந்தனைகளோட இந்த கார்த்திகை மாதத்தில் மேஷ ராசி பக்தகுடிகளுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நாம் சிந்திப்போம். மேன்மை மிக்க மேஷ ராசி பக்தகுடிகளே, மேஷ ராசி பக்தகுடிகளுக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறது அபரிமிதமான வெற்றிகள் நாடி வரப்போகிறதோ, மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது, சகோதர சகோதரிகள் மூலமான சுப தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது, குழந்தைகளுடைய முன்னேற்றங்கள் உங்களுக்கு மனதுக்கு ஆனந்தம் மகிழ்ச்சி கொடுக்க போகிறது. உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் சப்தமஸ்தானத்தில் வித்யா காரகனோட சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது அபரிமிதமான தன்னம்பிக்கை ஆற்றல் ஓங்க போகிறது. இருந்தாலும் உங்களது ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் அஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனாலே ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது, வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்க்கிறது நல்லது, பெரியோர்களிடத்தில் மரியாதை கொடுத்து அன்பு ஆதரவு ஆசீர்வாதங்களை பெறறது நல்லது, உங்களது வண்டி வாகனங்களில் செல்லும்போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுறது நல்லது. மேஷ ராசி பக்தகுடிகள் ஞாயிற்றுக்கிழமையில விரதம் இருக்கிறது செவ்வாய் பகவானை ஆசிரியிக்கிறது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல் வாட்டுகள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்தகுடிகளே, ரிஷப ராசி பக்தகுடிகளுக்கு மனதில் பலவிதமான குழப்பங்கள் பலவிதமான கவலைகள் சிந்தனை சிதறல்கள் இவைகளெல்லாம் இருந்துட்டுருக்கு. குலதெய்வத்தினுடைய திருநாமாவை தினம் ஜபம் பண்ணுறது அனுகூலத்தை கொடுக்கும். உங்களது ராசிக்கு அட்டம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய மந்த காரகனோட சேர்ந்து சஞ்சரிக்கும் போது கூடவே கேது பகவான் சேர்ந்து சஞ்சரிக்கிறார். தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறதுனாலே குடும்பங்களில் வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்க்கிறது நல்லது, செலவு செய்யும்போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுறது நல்லது. உங்களது ராசிக்கு சதுர்ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ, கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கவனம் செலுத்துறது அனுகூலத்தை கொடுக்கும். பலவிதமான சிரமங்கள் பலவிதமான குழப்பங்கள் இருந்தாலும் பூமி சம்பந்தப்பட்ட வீடுகள் நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் சகோதர சகோதரிகளுடைய உதவிகளோட நீங்கள் சிந்திக்க முடியும். ரிஷப ராசி பக்தகோடிகள் பிரதோஷங்களில் விரதம் இருக்கிறது சிவபெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல் வாட்டுகள். மேன்மை மிக்க மிதுன ராசி பக்தகுடிகளே, மிதுன ராசி பக்தகுடிகளுக்கு இந்த கார்த்திகை மாதம் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போகிறது. உங்களது ராசிக்கு சப்தம ஸ்தானத்தில் குரு பகவான் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும்
குரு பகவானுடைய 7வது பார்வை உங்களது ராசி மேல படுறதும் அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. குரு பகவானுடைய பார்வையானது உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானத்துல சஞ்சர் விடறதுனாலே உங்களது முயற்சிகள் யாவும் முடுக்கி விடப்பட்டு வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. உங்களது ராசிக்கு லாப ஸ்தானத்துல குரு பகவானுடைய பார்வை விடறது பொருளாதார முன்னேற்றங்கள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. இந்த கார்த்திகை மாதத்துல உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் சட்டம ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது. அபரிமிதமான தன்னம்பிக்கை ஆற்றல் தோன்ற போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. இளைஞர்களுக்கு உங்களது வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் வெற்றியை கொடுக்க போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போறது. தொழில் நிமித்தமாக வெளியூரில் பணியாற்றிய தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. குழந்தைகள் மூலமான சுப தகவல்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. நல் வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்தகுடிகளே, கடக ராசி பக்தகுடிகளுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு மனதில் சின்ன சின்ன குழப்பங்கள் தென்படுறது. குழப்பங்களை நினைச்சு கவலைப்படாதீங்கோ. உங்களது கடமைகளை கண்ணும் கருத்துமா செஞ்சுட்டே வாங்கோ. நீங்கள் செய்யக்கூடிய கடமைகள், நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள், நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் அபரிமிதமான வெற்றி பாதையை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கையோட செயல்படுங்கோ. உங்களது ராசிக்கு விரய ஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறதுனாலே செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றது நல்லது. பொதுவாக செலவு செய்யும் பொழுது அவசியம், மிக அவசியம், மிக மிக அவசியம் அப்படிங்கக்கூடிய சிந்தனையோட செயல்படுறது அனுகூலத்தை கொடுக்கும். உங்களது ராசிக்கு பஞ்சம ஸ்தானத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிறதுனாலே வயிறு சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. குழந்தைகளை அவர்களுடைய முன்னேற்ற பாதையை நோக்கி சதாசர்வ காலமும் கவனிக்கிறது அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். கடக ராசி பக்தகுடிகள் பௌர்ணமியில விரதம் இருக்கிறது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். சிறப்பு மிக்க சிம்ம ராசி பக்தகுடிகளே, சிம்ம ராசி பக்தகுடிகளுக்கு இந்த கார்த்திகை மாதமானது அபரிமிதமான அனுகூலங்களை வாரி வழங்க போறது. பஞ்சம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சம ஸ்தானத்துல சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறது. குரு பகவானுடைய அபரிமிதமான பலம், ஆற்றல், அனுகூலம், வெற்றி இவைகளை கொடுத்துட்டு இருக்கு. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசி நாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் சதுர்கேந்திர ஸ்தானத்துல சஞ்சரிக்கும் பொழுது சதுர்ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் முயற்சி ஸ்தானத்துல இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல சஞ்சரிக்கிறது. உங்களது முயற்சிகள் யாவும் அபரிமிதமான அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்க போறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமான சுப செய்திகள் நாடி வரப்போறது. சகோதர சகோதரிகளுடைய அன்பு, ஆதரவு, அனுகூலம், வெற்றியை கொடுக்க போறது. குழந்தைகளுடைய முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. சில பக்தகுடிகளுக்கு ரொம்ப நாளா குலதெய்வம் எது அப்படின்னு தெரியாம இருந்திருப்பீள். குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது. அதன் மூலமா அபரிமிதமான முன்னேற்ற சிந்தனைகள் உங்களுக்கு கிடைக்க போறது. லாபஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். எதிர்பாராத பொருளாதார உயர்வுகள் ஏற்பட போறது. அதாவது உங்களுடைய பலம் இவ்வளவுதான் அப்படின்னு நீங்க லோ எஸ்டிமேஷன் போட்டிருப்பீள். ஆனால் அபரிமிதமான ஆற்றல் உங்களுக்கு இருக்குங்கிறதையும் அந்த ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமா உங்களது பொருளாதாரங்கள் உயர்றத அனுபவ ரீதியா பார்க்க முடியும். சிம்ம ராசி பக்தகுடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. இருந்தாலும்
பஞ்சமஸ்தானத்தில் மந்த காரகன் சஞ்சரிக்கிறதுனாலே குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. இந்த குழந்தைகளுடைய ஸ்டடீஸ் அப்படின்னு நாம் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது குழந்தைகள்லாம் இன்றைக்கி செல்ஃபோனை கையில் வச்சுண்டு புஸ்தகத்தையும் கையிலையே வச்சுண்டு நேரத்தை ரொம்ப வீண் பண்ணுறாங்க. அப்போ ஒரு சரியான சூப்பர்விஷன் ஆனது தேவைப்படுறது. குழந்தைகள் படிச்சுட்டுருக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டுருப்பீள், ஆனால் அந்த குழந்தைகள் செல்ஃபோனில் எதையோ பார்த்துட்டுருக்கோம். குழந்தைகள் படிக்க உட்காரும் பொழுது செல்ஃபோனை நீங்கள் வாங்கி வச்சுக்கிறதோ அல்லது சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஒரு இடத்துல வாங்கி வச்சுக்கிறதோ இந்த குழந்தைகளுடைய கல்வி தடைபடாமல் இருக்கிறதுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். இந்த விஷயங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கூட கொஞ்சம் பொறுமை நிதானத்தோட இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நல்லது. இருந்தாலும் சிம்ம ராசி பக்தர்களுக்கு உங்களது முன்னேற்றங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைய போகிறதோ நல்வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கன்னியா ராசி பக்தர்களே, கன்னியா ராசி பக்தர்களுக்கு ஆழ் மனதில் ஒரு பெரிய குழப்பம். சதுர்ஸ்தானம்னு சொல்லக்கூடிய நாலாவது ஸ்தானத்தில் குரு பகவான், சனீஸ்வர பகவான், கேது பகவான் சஞ்சரிக்கிறாரே, இந்த அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் இந்த மூன்று கிரகங்கள் சஞ்சரிக்கிறது நமக்கு எந்த மாற்றங்களை கொடுக்குமோ அப்படின்னு கவலைப்பட்டிருந்த உங்களுக்கு இந்த மாதமானது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்க போகிறது. முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் போது எதையும் சிந்திக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க போகிறது. உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வாக்கு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது உங்களது சொல் வாக்கும் செல் வாக்கும் உயரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. கன்னியா ராசி பக்தர்களுக்கு உங்களது பேச்சு திறமை மூலமாக எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் கிடைக்க போகிறது. நல்வாழ்த்துக்கள். துல்லியமான துலா ராசி பக்தர்களே, துலா ராசி பக்தர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு முயற்சி மாதமாக அமைய போகிறது. உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது குரு பகவானுடைய பார்வைகள் உங்களுக்கு அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்க போகிறது. கணவன் மனைவி அன்பு பெருக போகிறது. தந்தையினுடைய அன்பு ஆதரவு ஆசிர்வாதங்கள் பரிபூர்ணமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை விளரத்தினாலே பொருளாதார உயர்வுகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகிறது. உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தந்தை மூலமான பொருளாதார உயர்வுகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. துலா ராசி பக்தர்களுக்கு மாற்றங்கள் ஏற்றங்களை சிந்திக்கக்கூடிய மாதமாக அமைய போகிறது. நல்வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்தர்களே, விருச்சிக ராசி பக்தர்களுக்கு இந்த மாதம் ஒரு ஒப்பீட்டு மாதமாக அமைய போகிறது. இருந்தாலும் பொருளாதார முன்னேற்றங்கள் ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறது அபரிமிதமான பொருளாதார உயர்வுகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. இருந்தாலும் குடும்பஸ்தானத்தில் மந்த காரகன் சஞ்சரிக்கிறதுனாலே குடும்பங்களில் வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்க்கிறது நல்லது. அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் போது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. குறிப்பாக உங்களது ஆரோக்கிய ரீதியான சிந்தனைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்தெந்த சமயங்களில் உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை செய்யறது அனுகூலத்தை கொடுக்கும். உங்களது ராசிக்கு தனஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறதுனால விநாயகப் பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களது ராசியிலேயே சஞ்சரிக்கும் போது தொழில் ரீதியான மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய மாதமாக அமைய போகிறது. விச்சிக ராசி பக்தர்கள் செவ்வாய்க்கிழமையில விரதம் இருக்கிறது.
முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை மிக்க தனுர் ராசி பக்தகுடிகளே, தனுர் ராசி பக்தகுடிகளுக்கு மனதில் பலவிதமான சிந்தனைகள், மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு. பொதுவாக இந்த தனுர் ராசியில் வேற டிசம்பர் மாதத்தில் கிரக சேர்க்கைகள் ஏற்பட போகிறதே, நமக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுமோ அப்படின்னு கவலைப்பட்டுருக்குள். கவலைப்படாதீங்கோ, டிசம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய 6 கிரக சேர்க்கையினுடைய சூக்ஷ்மங்களை நமது அடுத்த பதிவில் நாம் சிந்திப்போம். இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களது ராசியிலேயே குரு பகவான், சனீஸ்வர பகவான், கேது பகவான் 3 கிரகங்கள் சேர்ந்து சஞ்சரித்தாலும், உங்களது ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது, இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்தில் பூமிகள், வீடுகள், மனைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரும். தனு ராசி பக்தகுடிகள் இந்த சமயத்தில் 7.5 சனீஸ்வர பகவான் நடக்கிறதே, ஜென்ம சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் இருக்கிறதே, இந்த காலகட்டங்களில் வீடுகள் மனைகள் வாங்கலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனை ஏற்படும். இந்த சமயத்தில் உங்களது சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணிட்டு தீர்மானம் பண்ணுங்கோ. கோச்சார ரீதியாக லாபஸ்தானத்து செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கும் போது சகோதர சகோதரிகள் மூலமான பூமி சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் ஏற்படுறதையும், சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்கிறதையும் அனுபவ ரீதியாக நாம் சிந்தனை பண்ண முடிகிறது. இருந்தாலும் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் விரயஸ்தானத்தை சஞ்சரிக்கும் போது தந்தையனுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. செலவுகள் செய்யும்போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுறது நல்லது. ஞாயிற்றுக்கிழமையில விரதம் இருக்கிறது சூரிய பகவானுக்கு அர்ச்சனை பண்றது அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மகத்தானே மகர ராசி பக்தகுடிகளே, மகர ராசி பக்தகுடிகளுக்கு விரயஸ்தானத்துல 3 கிரகங்கள் சஞ்சரிச்சு கடந்த காலத்துல பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தது. இவ்வளவு செலவு ஆயின்றிருக்கே, நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கவலைப்பட்டிருந்த உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அபரிமிதமான முன்னேற்றங்களையும் உங்களுக்கு கொடுக்க போகிறது. உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் போது பொருளாதார முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறதோ, உங்களது ராசிக்கு சதுர் லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தசமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தொழில் ரீதியான உங்களது சிந்தனைகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. இருந்தாலும் விரயஸ்தானத்தில் குரு பகவான், சனீஸ்வர பகவான், கேது பகவான் சஞ்சரிக்கிறதுனால செலவுகள், புதிய முதலீடுகளை முழுமையாக தவிர்க்கிறது நல்லது. நல்வாழ்த்துக்கள். குணம் மிக்க கும்ப ராசி பக்தகுடிகளே, கும்ப ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைய போகிறதோ, உங்களது ராசிக்கு தன லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய அருமையான கிரக அமைப்பு. இந்த சமயத்தில் சப்தமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தசமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் நாடி வரப்போகிறது. உங்களது கடமைகளுக்கு தகுந்தாற்போல் சன்மானங்களும் வெகுமானங்களும் நாடி ஓடி வரப்போகிறது. உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது தந்தை மூலமான நல்ல நல்ல தகவல்கள் நாடி வரப்போகிறது. உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறது ஆடை ஆபரணங்கள், பொன் ஆபரணங்கள், வெள்ளி ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. சில பக்தகுடிகளுக்கு வண்டி வாகனங்களை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் கொடுத்துட்டு மாற்றி கொள்ளக்கூடிய புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களை சிந்திக்கக்கூடிய பக்தகுடிகளுக்கு
அந்த பயணங்கள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. கும்ப ராசி பக்தபடிகள் இந்த திட்டங்களை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கோ. நல்வாழ்த்துக்கள். மேன்மை மிக்க மீன ராசி பக்தபடிகளே, மீன ராசி பக்தபடிகளுக்கு தொழில் ரீதியான உங்களது சிந்தனைகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய மாதமாக அமைய போகிறது. உங்களது ராசியின் நாதன் தசமஸ்தானத்தை சஞ்சரித்தாலும் உங்களது ராசிக்கு சத்துர் சஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வையானது விழறது. அதன் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. புதிய தொழில் யுக்திகள் தோன்ற போகிறது. தந்தையினுடைய அன்பு ஆதரவு ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக கிடைக்க போகிறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. நல்வாழ்த்துக்கள். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படித்த குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைச்ச குழந்தைகளுக்கு நல்ல இடத்த திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சத்சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுக்கிரவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. Thank you.